அரண்மனை 3 இப்ப பாருங்க உங்க Z5 ஆப்ல. ஆர்யா, சுந்தர் சி, யோகி பாபு, விவேக் கலக்கும் சூப்பர் ஹிட் ஹாரர் காமெடி. ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டிஜே நடுவில் இயக்கத்துல நடிகர் சூர்யா நடிப்பில் வெளிவந்த படம் தான் ஜெய் பீம். இந்த படம் மக்களின் நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சது. இந்த படம் பார்த்த மக்கள் எல்லாம் சமுதாயத்துல இந்த படம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்னெடுத்து வச்சாங்க. இந்த படத்தை எதிர்த்து பல பேர் குரல் கொடுத்தாலுமே திரைப்பிரபலங்கள் அண்ட் மக்கள் சூர்யா அவர்களும் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருந்தாங்க. அண்ட் இப்போ ஜெய் பீம் திரைப்படம் கோல்டன் குளோப் அவார்டுக்கு நாமினேட் ஆயிருக்கு. நாமினேஷன் லிஸ்ட்ல இந்த படம் பேர் வந்ததே மிகப்பெரிய வெற்றியா கருதப்படுகிறது. ஏன்னா கோல்டன் குளோப் அவார்டு ஆஸ்கர் அவார்டுக்கு ஈக்குவலாவும் சொல்லப்படுது. லாஸ்ட் டைம் சூரியனை போற்று படத்தோட பேரும் இந்த அவார்ட் லிஸ்ட்ல வந்தது. அண்ட் இப்போ ஜெய் பீம் திரைப்படம் கண்டிப்பா ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் போய் இந்த அவார்டை வின் பண்ணி கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் சூர்யா ஃபேன்ஸ் அவர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இவ்வளவு எதிர்ப்புகளையும் தாண்டி ஒரு நல்ல படம், இந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட்டை மக்கள் ரொம்பவே வெகுவா பாராட்டிட்டு இருக்காங்க. அண்ட் நீங்க இந்த விஷயத்தை பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உடனுக்குடன் சினிமா சம்பந்தப்பட்ட நியூஸ் கேட்க நினைக்கிறீங்களா, சினி உலகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம மெட்ராஸ் பாஷை நான் வந்து கிண்டல் பண்ணுறாங்க. இது எங்களுடைய பாஷையா? உங்களுக்கு ஒரு பாஷை இருக்கு, எங்களுக்கு ஒரு பாஷை இருக்கு. அதை கிண்டல் பண்றதுக்கு ஒண்ணுமே அவர் அங்க வந்து டக்குரு நடந்து வந்துட்டார். இங்க வந்து என்ன வந்து சார் சூப்பரா பண்ணுங்க. நீங்க பயங்கரம் மெட்ராஸ்ல பேசிட்டே இருந்தோமா அப்படின்னு.